அனைவருக்கும் வணக்கம். இது தவமே தமிழின் தன்னம்பிக்கை நேரம். நான் உங்கள் சத்யா ஸ்ரீதர். தேடிச்சோர நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர்வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழ பருவமேதி கொடுங்கூற்றுக்கிரையனப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? இப்ப நம்ம பார்த்த பாடலோட விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். தேடிச்சோறு நிதம் தின்று நம்ம எதுக்காக உழைக்கிறோம்? மூணு வேளையும் வயிறார சாப்பிடணும்னு உழைக்கிறோம். அந்த மாதிரி உழைச்சி சாப்பிட்டுட்டு பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி வீட்டில் உள்ளவங்களோட அமர்ந்து கதைகள் எல்லாம் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று ஏதோ ஒரு விஷயத்த மனசில் போட்டு வருத்தப்படுத்திக்கிட்டு பிறர் வாட பல செயல்கள் செய்து இந்த செயலை செஞ்சால் அவங்க மனசு காயப்படுமா வருத்தப்படுமா கொஞ்சம் கூட யோசிக்காமல் பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கீழ பருவமேதி வயதான காலம் முதுமை காலம் வந்ததுக்கு அப்புறமா கொடுங்கூற்று கிரையனப்பின் மாயும் யமன் வந்து இந்த உலகத்தில் உங்கள் நேரம் முடிஞ்சிருச்சு வாங்க போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு போகிற அந்த இறக்குற தருவாய் வர்ற வரைக்கும் பல வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? ஏதோ ஒரு நார்மலான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு நானும் இருந்தேன் வாழ்ந்தேன் பிறந்தேன் சாப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கையை நான் வாழ மாட்டேன் அப்படின்னு பாரதியார் இந்த பாடலில் முடிக்கிறார். கண்டிப்பாக பாரதி அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழலை. ஏன்னா இன்னமும் ஒரு பாடல்கள் மூலமாக நம்ம கூட வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கார். பல ஆணித்தரமான கருத்துக்களை அவர் பாடல்கள் மூலமாக நம் முன்வைக்கிறார். அதனால தான் இன்னமும் பாரதிய மகாகவி அப்படின்னு உலகமே கொண்டாடுது. நம்ம வாழ்ந்ததுக்கான அர்த்தம் அடையாளம் கண்டிப்பாக இந்த உலகத்தில் விட்டுட்டு போகணும். அதுதான் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்ததற்கான அர்த்தம். இந்த பாடலை நம்ம எப்பெல்லாம் டவுன் ஆகிறோமோ மனம் சோர்வடையுதோ அப்போ கேட்டு பார்த்தாலோ இல்லை பல முறை சொல்லி பார்த்தாலோ இதுக்குள்ள பவர் நம்மளை மோட்டிவேட் பண்ணிடும். தாய்க்கு அடுத்தபடியாக நம்மளை மோட்டிவேட் பண்ணுற சக்தி இருக்குன்னா தாய்மொழிக்கு மட்டும்தான். இந்த பாடலை நீங்கள் பல முறை மனப்பாடம் பண்ணி வச்சு சொல்லி பார்த்தீங்கன்னாலோ இல்லை கேட்டாலோ நீங்கள் எப்படி மோட்டிவேட் ஆகுறீங்க அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணுவீங்க. உங்களுக்காக இன்னொரு டைம் படிக்கிறேன், கேளுங்க. தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழ பருவமேதி கொடுங்கூற்றுக்கிரையனப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? வாழ்க தமிழ். தவமே தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.